கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானையை வடப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளதால் பொதுமக்கள் வெளியில் வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒசூர் சாணமாவு வடப்பகுதியிலிருந்து வெளியேறிய இரண்டு காட்டு யானைகள் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தை சுற்றியுள்ள விளைநிலங்களில் முகாமிட்டுள்ளது. கடந்த வாரம் இந்த யானைகள் தாக்கியதில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். இந்நிலையில் யானைகளை வடப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டனர். இதில் காட்டு யானை தாக்கி வனக்காவலர் படுகாயமடைந்ததால் திட்டம் தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் மீண்டும் யானைகளை வடப்பகுதிக்குள் அனுப்ப முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.